Hi friends, this is Gayatri. Welcome to our channel. எத்தனையோ தடவை சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. இது பல பொண்ணுங்களுடைய மனக்குறையா இருக்கு. அந்த பிரச்சனை வேற எதுவும் இல்லைங்க, வாய்முறையான தாம்பத்தியம். பெரும்பாலும் ஆண்கள் தான் வாய்முறை தாம்பத்தியத்துக்கு முக்கியத்துவம் தராங்க. ஆனா உண்மை அது கிடையாதுங்க. பொண்ணுங்களுக்கு இந்த வாய்முறை தாம்பத்தியத்துல நிறையவே விருப்பம் இருக்கு. அதே நேரத்துல நேரடி தாம்பத்தியத்தை விட விளையாட்டு மன்னன்களுக்கு தான் பொண்ணுங்க மதிப்பளிக்கிறாங்க. லேசு பாசா விளையாடிட்டு தாம்பத்தியத்துல ஈடுபடுற சோம்பேறிகளை பொண்ணுங்க ஒரு ஆணாவே முழுசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மேலோட்டமான விளையாட்டு பொண்ணுக்கு தவிப்பு மட்டும்தான் ஏற்படுத்தும். மாங்கனிகளை மட்டும் லைட்டா மத்தளம் தட்டிட்டு இந்த டிமிக்கி கொடுக்கற ஆண்கள் தங்களை ரொம்ப அதிபுத்திசாலியா முடிவு பண்ணிக்கிறாங்க. நிறைய விளையாட வேண்டும், அதன் பின்பு வேட்டையாட வேண்டும். இதுதான் ஒரு பொண்ணுடைய அதிகபட்ச எக்ஸ்பெக்டேஷன். தக தகன்னு தொடங்கும் அந்த விறக தாகத்தி திரிய தூண்டி விட்டு நல்ல பிரகாசமா எரிய விட்டு அதன் பின்பு அதை அணைக்கும் போதுதான் உண்மையான உச்சம் கிடைக்கும். ஒவ்வொரு பொண்ணும் மணிக்கணக்குல தன்னோட மனவளன்ட்டு சிறைப்பட்டு கிடக்கணும்னு தான் விருப்பப்படுறாங்க. வெளிப்படையான இடத்தில் தொடங்கி கண்ட கண்ட இடத்தில் பரவும் உமாக்கள், நாடி நரம்புகள், புடைத்தெலும்ப செய்யக்கூடிய ரகசிய சேவைகள், இதெல்லாம் அந்த தாம்பத்தியத்துக்குள்ள வரிசையா நடக்கணும். நான் உன்னை குதூகலப்படுத்துறேன், அதே மாதிரி நீ என்ன குதூகலப்படுத்து. இத ஒரு பொண்ணு எதிர்பார்க்கறது தப்பாங்க. நாவாலும் கைகளாலும் வருடி கொடு, வசந்தத்தை தேடி கொடு, வாலிபத்தை மீட்டெடு, இந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்க நேரடியா கேட்க மாட்டாங்க. இந்த வாய்முறை தாம்பத்தியத்துக்கு கணவன் மனைவி இருவருமே சரி விகிதத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும். மனைவிய மட்டும் தலையாட்டி பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு பொண்ணு வாய்முறை தாம்பத்தியத்துக்கு நாட்டம் தெரிவிக்கிறதே தங்களுடைய தேவைகளையும் அவர் பூர்த்தி பண்ணுவாருங்கிற நம்பிக்கை தான். ஆனா ரொம்ப விவரமா ஆண்கள் அந்த காரியம் முடிஞ்சதும் உரலை இடிக்கிற அம்மிய தேட ஆரம்பிச்சிடறாங்க. அதே நேரத்துல இந்த வாய்முறை தாம்பத்தியத்தை கம்பல் பண்ணக்கூடாது. சில ஆண்கள் இந்த வாய்முறை தாம்பத்தியத்தை சந்தேகப்படுறாங்க. இவளுக்கு எப்படி இத பத்தி எல்லாம் நாலேஜ் இருக்குங்கிற டவுட். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, மோஸ்ட் ஆஃப் த பொண்ணுங்க திருமணத்துக்கு 2-3 மாசத்துக்கு முன்பே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இப்பெல்லாம் நெட்ல நல்லா அட்வான்ஸ்டா தேடி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ ஓவராலா என்ன சொல்றேன்னா, வாய்முறை தாம்பத்தியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.